இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் போது ஜெருசலேம் நகர் வான்வெளியில் தேய்ப்பிளம்புடன் சென்ற ஏவுகணைகள். ஏவுகணை தாக்குதலின் போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடிய மக்கள். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மொசாட் உளவு பிரிவு தலைமையகம் அருகே உருவான மிகப்பெரிய பள்ளம். வாகன நிறுத்தும் இடத்தில் ஏவுகணை விழுந்து வெடித்ததில் பெரிய பள்ளம் உருவானதாகவும் மண் விழுந்து ஏராளமான வாகனங்கள் சேதமானதாகவும் தகவல். ஈரான் இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நிதானத்தை கடைபிடிக்குமாறு இந்தியா வலியுறுத்தல். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுமாறும் வேண்டுகோள். டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்திற்கான பாதுகாப்பை பலப்படுத்தியது மத்திய அரசு. டெல்லவி உள்ளிட்ட நகரங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து நடவடிக்கை. நாடு முழுவதும் நடைபெறும் தூய்மை பணியில் மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு திட்டத்தை வெற்றி பெற செய்ய பிரதமர் மோடி வேண்டுகோள். காந்தி ஜெயந்தியையொட்டி இளம் நண்பர்களுடன் தூய்மை பணியில் ஈடுபட்டதாக புகைப்படங்களுடன் எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி பதிவு. கடந்த 10 ஆண்டுகளில் தூய்மை பணி திட்டத்தை மக்கள் புரட்சி இயக்கமாக மாற்றியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். குடியரசுத் தலைவர் முதல் சமூகத்தின் அனைத்து மட்டத்தில் உள்ளவர்களும் பங்கேற்று மாபெரும் வெற்றி திட்டமாக்கியதற்கு நன்றி என மோடி பேச்சு. மகாத்மா காந்தி பிறந்த நாளை ஒட்டி ராஜ்காட்டில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. மத்திய அமைச்சர்கள் மற்றும் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மற்றும் பல்வேறு கட்சியினரும் மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை. மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் காந்தியடிகளின் சிலை மற்றும் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம். சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்காக இந்திய விமானப்படையினர் 2வது நாளாக ஒத்திகை. ஹெலிகாப்டரிலிருந்து தரையிறங்கி பயங்கரவாத முயற்சியை முறியடிப்பது போன்று பயிற்சியில் ஈடுபட்ட வீரர்கள். நடிகர் ரஜினிகாந்திற்கு இரத்த கசிவை சரிசெய்ய பொருத்தப்பட்ட ஸ்டண்ட் பகுதியில் இன்று ஸ்கேன் மற்றும் இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல். 2 நாட்கள் ரஜினி மருத்துவமனையில் ஓய்வில் இருக்க வேண்டும் என்றும் அப்பல்லோ மருத்துவர்கள் விளக்கம். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது தசரா திருவிழா. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்காக மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய பக்தர்கள். மகாலய அமாவாசையை முன்னிட்டு வழிபாட்டு தலங்களில் ஏராளமானோர் திரண்டனர். ராமேஸ்வரம், திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு. திருச்சியில் வீட்டின் அருகே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் மின்கம்பத்தை பிடித்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. பராமரிப்பு பணிகளை செய்த மின்வாரிய பணியாளர்கள் அபாயகரமான நிலையில் மின்வயர்களை விட்டுச் சென்றதே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டத்தில் பெண் சிசு கொலை மீண்டும் அதிகரித்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வேதன். பெண் சிசு கொலை நடக்க முதன்மையாகவும் ஆதரவாகவும் இருப்பதே பெண்கள்தான் எனவும் கருத்து. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்கள். ராமையம்பட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியுடன் தங்களது ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதம்.
தமிழகத்தில் வருகிற 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். நாமக்கல் அருகே ஏடிஎம் கொள்ளையர்களை பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் சன்மானம் வழங்கினார் டிஜிபி சங்கர் ஜிவான். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள் உட்பட 23 காவலர்களுக்கு டிஜிபி பாராட்டு. மகள்களுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வழிபாடு. மாற்று மதத்தைச் சேர்ந்த மனைவிக்கு பிறந்த மைனர் மகளுக்காக தேவஸ்தானத்தின் இறை நம்பிக்கை படிவத்தில் கையெழுத்திட்ட பவன் கல்யாண். கட்சி பிரமுகரை அழைத்து காலில் அணிந்திருந்த ஷூவின் லேசை அவிழ்க்க சொன்ன கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. லேசை அவிழ்த்து கட்சி பிரமுகரின் கையில் தேசிய கொடி இருந்ததால் சர்ச்சை. தூய்மை இந்தியா திட்டம் 10 ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி நாட்டு மக்களுக்கும் பிரதமர் மோடிக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் வாழ்த்து. பிரதமர் மோடியின் இதுபோன்ற முன்னெடுப்புகள் இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளையும் ஈர்த்துள்ளதாகவும் கருத்து. 9வது ICC மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாளை தொடக்கம். நாளை மறுநாள் தனது முதல் போட்டியில் நியூசிலாந்துடன் மோதுகிறது இந்திய மகளிர் அணி. வானில் வட்டமிட்டும் தலைகளாக விமானங்களை இயக்கியும் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள் ரஃபேல், மிராஜ் உள்ளிட்ட போர் விமானங்கள் மூலம் பல்வேறு விதமாக அணிவகுப்பு ஒத்திகை. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் ஆடவருக்கான பந்து வீச்சாளர் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தார் இந்தியாவின் ஜஸ்பிரித் பும்ரா. பும்ராவை விட ஒரே ஒரு புள்ளி குறைவாக பெற்று பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தார் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். மத்திய அரசின் நிதி வரவில்லை என கூறி கல்வித்துறை பணியாளர்களின் ஊதியத்தை நிறுத்தி வைத்திருப்பது மனிதநேயமற்ற செயல் என டாக்டர் ராமதாஸ் கருத்து. மாற்று ஏற்பாடு செய்து ஊதியம் வழங்காமல் தமிழக அரசு அரசியல் லாபம் தேட முயற்சித்தால் கல்வித்துறை முடங்கும் அபாயம் என அறிக்கை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 7,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக பதவியேற்றார் கிளாடியா. தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற கோலாகல விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்றார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபத்ரா மார்கரிட்டா. இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் எங்கும் புகைமண்டலமாக காட்சியளிக்கும் லெபனான் தலைநகர் பெய்ரூட். ஹெஸ்போல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட் மீது ஏராளமான ஏவுகணைகளை வீசியது இஸ்ரேல் ராணுவம். பெங்களூருவில் படிக்கட்டில் நின்று பயணிக்க வேண்டாம் என்று கூறிய நடத்துனருக்கு கத்திக்குத்து. அரசு பேருந்தில் வாக்குவாதம் செய்த இளைஞர் திடீரென நடத்துனரை குத்தியதை பார்த்த பயணிகள் அச்சம். இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு ஏஜென்சிகளின் தளபதிகளுக்கு ஈரான் கொலை மிரட்டல். இஸ்ரேல் மீது ஈரான் நேற்றிரவு ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் மீண்டும் மிரட்டல். ஈரானுக்கு அவசியமில்லாமல் செல்ல வேண்டாம் என இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். ஈரானில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருப்பதுடன் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் அறிவிப்பு. ரஷ்யாவின் காம்சட்கா தீபகற்பத்தில் ஆழம் குறைவான கடல் பகுதியில் சிக்கிக்கொண்ட கில்லர் திமிங்கிலங்கள். திமிங்கிலங்களை ஆழமான கடல் பகுதிக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர்கள் மற்றும் மீட்பு படையினர். விராட் கோலிக்கு பிரத்யேக விதிகளை கூறி கிரிக்கெட் விளையாடிய அனுஷ்கா சர்மா கோபப்பட்டாலும் அவுட் என்று கணவரை ஏமாற்றி புதிய விதிகளை வைத்து விளையாடிய வீடியோவை அதிகம் பகிரும் ரசிகர்கள்.